நாடு முழுவதும் இருக்கிற எல்லா எதிர்க்கட்சிகளும் இந்திய அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் பார்த்தால் நாட்டுக்கும் நாடாளுமன்றத்துக்கும் தலைவராக இருக்கிற குடியரசுத் தலைவர் தான் அதை திறப்பது முறையானது என்று வற்புறுத்தினார்கள். உண்மையிலேயே பாரத பிரதமருக்கு ஒரு ஜனநாயக பண்பு இருக்குமானால் நாடாளுமன்ற கட்டிடத்தை திறப்பதற்கான நடவடிக்கை மேற்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் குடியரசுத் தலைவரை மொத்தமாக புறக்கணித்துவிட்டு அவரே ஏதோ தன்னுடைய சொந்த சாதனையை காட்டிக் கொள்வது போல இந்த நாடாளுமன்ற கட்டிடத்தை திறப்பதற்கான ஏற்பாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு நாடாளுமன்ற கட்டிடத்தை திறக்கிற விஷயத்தில் எல்லா எதிர்க்கட்சிகளும் புறக்கணிக்கக்கூடிய அளவுக்கு இந்த நாடாளுமன்ற கட்டிடத்தை திறக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? நாடாளுமன்ற கட்டிடத்துக்கும் இந்து மத சடங்கு சம்பிரதாயத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இந்திய அரசியல் சாசனத்தினுடைய முகப்புரையில் மிக தெளிவாக சொல்லியிருக்கு, இந்தியா என்பது ஒரு செக்குலர் ஸ்டேட், ஒரு மதசார்பற்ற நாடு என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கு. செக்குலர் சோசலிஸ்ட் ஸ்டேட், ஒரு மதசார்பற்ற நாடு என்று அரசியல் சாசனத்தினால் அறிவிக்கப்பட்டிருக்கிற நாட்டினுடைய நாடாளுமன்றத்தை திறக்கிற போது ஒரு மத அடையாளத்தோடு போய் திறப்பது ஒரு மதசார்பின்மையே கொச்சைப்படுத்துகிற, இன்னும் சொல்ல போனால் அரசியல் சாசனத்தையே கொச்சைப்படுத்துகிற, அவமானப்படுத்துகிற ஒரு செயலாக அமைந்திருக்கிறது என்றுதான் மார்க்சிஸ்ட் கட்சியின் கார் சார்பில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அரசியல் சாசனத்தை நாடாளுமன்ற கட்டிடத்தை திறப்பு விழாவே அவமதிக்கக்கூடிய முறையில் செய்யக்கூடியது என்பது ஒரு மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய, வேதனைக்குரிய, கண்டனத்துக்குரிய செய்தி. ஏன் 28ஆம் தேதி தேர்ந்தெடுத்தாங்கிற இன்னொரு முக்கியமான கேள்வி. சாவர்கருடைய பிறந்த நாளாக இருக்கக்கூடிய அந்த தினத்தில் தான் வந்து அந்த நாளை திறக்கணும் என்று மோடி செய்வது என்பது ஒரு மதவெறி அரசியலினுடைய ஒரு முக்கியமான அத்தியாயமாகத்தான் நாங்கள் பார்க்குறோம். சாவர்கர் இந்த நாட்டில் ஒரு மதவெறி அரசியலுக்கு அடிவரப்பட்டவர். நாடு இன்றைக்கி மதவெறியில் வந்து நாடு கதறிக்கப்பட்டு நாடு வந்து கண்ணீரும் கம்பலையுமா நாட்டு மக்கள் அவதிப்படுறாங்கன்னா அதுக்கெல்லாம் ஆணிவேராக திகழக்கூடியவர் சாவர்கர். அது மட்டும் இல்லை, மகாத்மா காந்தி கொலை செய்யப்பட்ட அந்த வழக்கில் குற்றவாளிய பட்டியலில் சேர்க்கப்பட்டவர் சாவர்கர். அப்படிப்பட்ட சாவர்கரை பாராளுமன்றத்தில் கொண்டு போய் படத்தை மகாத்மா காந்திக்கு படத்துக்கு பக்கத்தே கொண்டு போய் வச்சு மோசமான காரியத்தை பிஜேபி அரசாங்கம் செஞ்சாங்க. இப்போ சாவர்கருடைய பிறந்த தினத்தில் நீங்கள் வந்து பாராளுமன்ற கட்டிடத்தை திறக்கிறீங்கன்னா இந்தியா வந்து எல்லா மதங்களை சார்ந்திருக்கிற மக்களும் சேர்ந்திருக்கிற நாடு என்று சொல்வதற்கு என்ன தார்மீக உரிமை இருக்குது? ஒரு மதவெறியின் பிறந்த நாள் தான் உங்களுக்கு கிடைச்சதா? வேறு நாளே கிடைக்கலையா? ஆகவே எதிர்கட்சிகள் அதையும் சொல்கிறாங்க, இந்த நாள் வேண்டாம்னு சொல், அதை கூட அவங்க மாற்றிக்க தயாராக இல்லை. ஆகவே நாடாளுமன்ற கட்டிடத்தை திறப்பது என்பதை முழுக்க முழுக்க தன்னுடைய இந்துத்துவ அஜெண்டாவுக்கு அடிப்படையாக வச்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கியிருக்காங்க. அங்கே வந்து செங்கோலை கொண்டு போய் சபாநாயகர் இருக்கையில் பக்கத்தில் வந்து ஒரு பொருத்தமான இடத்துல நாங்கள் அமைக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. இந்த செங்கோலுக்கும் நாடாளுமன்ற திறப்புக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? இதுக்கு ஒரு புதிய கதை இப்போ சொல்கிறாங்க. 47 ஆகஸ்ட் 15ஆம் தேதி பிரிட்டிஷ் அரசாங்கத்திலிருந்து நம்ம அரசாங்கத்துக்கு அதிகாரத்தை மாற்றுகிற போது ஏதோ சோழர் காலத்தில் இருக்கிறவங்க அதிகாரத்தை மாற்றினா ஒரு செங்கோலை கொடுத்து மாற்றுவது போல் இந்த செங்கோலை கொடுத்து மாற்றினாங்க. இதுக்கு திருவாடுதுறை ஆதீனத்தில் இருக்கிறவங்க இந்த செங்கோலை கொண்டு போய் கொடுத்து மாற்றுறாங்க, அதனுடைய அடையாளமாக தான் வைக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் வரலாற்றை பார்த்தா அன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி அந்த ஆகஸ்ட் மாதம் சுதந்திர தின நிகழ்வு நடக்கிற போது இந்த மாதிரி மவுண்ட்பேட்டன் கையில் இந்த செங்கோல் கொடுத்த மாதிரியோ, அதை வந்து ஜவஹர்லால் நேரு வாங்கின மாதிரியோ எந்த விதமான இதுவும் இல்லை. உண்மையிலேயே அதிகார மாற்றத்துக்கு இந்த செங்கோல் மாற்றம்தான் மையமானதாக இருக்கும்னா அந்த அதிகார மாற்ற சுதந்திர தின விழாவில் இதுதான் ஒரு பெரிய நிகழ்வு அமைஞ்சிருக்கும். ஆனால் அப்படியான ஃபோட்டோ கிடையாது, அப்படியான சினிமா படம் கிடையாது, அப்படியான ஆவணங்கள் கிடையாது. அன்னைக்கு பக்கம் பக்கமாக சுதந்திர தினத்தை பற்றி பல பத்திரிகைகள் எழுதினாங்க, யாருமே இதை பற்றி எழுதலை. நடந்தது என்னங்கிறத பல பத்திரிகைகள் எழுதியிருக்காங்க. என்னென்னா அன்னைக்கு சாயங்காலம் 7 மணி 8 மணி கொண்டு போய் ஆதீனத்தில் இருக்கிறவங்க ஜவஹர்லால் நேருக்கு பலர் பலவிதமான அன்பளிப்புகள் கொடுத்துருக்குறாங்க. அந்த அடிப்படையில் இங்கே இருக்கிற ஆதீனத்தை சார்ந்தவங்க தங்கள் சார்பில் ஒரு செங்கோலை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க, அவர் அதை வாங்கி வச்சுருக்கார், அவ்வளோதான். இதுக்கும் அதிகார மாற்றத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இன்னும் இப்போ கூட இந்து பத்திரிகையோட தலைவர் ராம் சொல்கிறார், அன்னைக்கு அந்த சம்பவத்தில் வந்து இப்போ மவுண்ட்பேட்டன் பிரபு அன்னைக்கு அங்கே நிகழ்ச்சியிலே இல்லை, அந்த இடத்துலையே இல்லை. இவங்க பார்த்தே மவுண்ட்பேட்டன் பிரபு அன்னைக்கு இவங்க பார்த்துருக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை. ஏன்னா 14ஆம் தேதி பாகிஸ்தான் சுதந்திரம் எடுக்கிறனால அங்கே போயிட்டாருன்னு சொல்கிறாங்க.
அவன் அங்கே போயிட்டாரு, அதுக்கப்புறம் இங்கே இவங்க வரல, இவங்க போய் பார்க்கவும் இல்லை. ஆனால் இப்போ என்ன ஒரு கதை சொல்கிறாங்கன்னா, அது ஏதோ தமிழர்களை வந்து சோழர்களை பெருமைப்படுத்துகிற மாதிரி, தமிழர்களை வந்து பெருமைப்படுத்துகிற மாதிரி ஒரு கதையை இட்டு கட்டி, அதில் கூட பார்த்திங்கன்னா சன்னிதானம் கொடுத்துருக்கக்கூடிய செங்கோல் தான் அன்றைக்கி அதிகாரம் மாற்றுறதுக்கு அடிப்படையாக இருந்தது. அதுலேயும் ஒரு மத சாயத்தை பூசுகிற அப்படிப்பட்ட காரியத்தை செய்வது வன்மையான கண்டனத்துக்குரியது. ஒட்டுமொத்தத்தில் நாடாளுமன்ற திறப்பு விழா என்பது பல்வேறு பொய்யும் புரட்டுகளும் செய்யிருக்கிறதும், சவார்காருடைய பிறந்த தினத்தில் செஞ்சப்போ திறக்கிறதும், சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் இந்து மத ஆச்சாரத்தின் அடிப்படையில் யாகமலத்து செய்வதும், எல்லாத்தை விட குடியரசுத் தலைவர் தான் திறக்கணும்னு எல்லாரும் வற்புறுத்துகிற போது அதையெல்லாம் நிராகரிக்கிறது என்பது, மோடி எவ்வளவு தூரம் ஒரு பாசிச ஒரு சர்வாதிகார மனம் கொண்டவர் என்பதற்கு இதைவிட ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு வேற ஒன்றும் இருக்க முடியாது. இது வன்மையான கண்டனத்துக்குரியது. நாடே கொந்தளிச்சு இதை வந்து கண்டனத்துக்கு கண்டனக்குழு எழுப்ப வேண்டும் என்று நான் கேட்டுக்க விரும்புகிறேன்.